அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவாரத்தையை இப்பொழுது செல்வன் ஜோ அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்டு பயன்பெறுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 22-34 முடிய. அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பியோடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுதும் நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேர்வகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 138 தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து திருப்பாடலை சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 138. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். 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 ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது
அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 16வது பிரிவு, பிரிவு 16 வார்த்தைகள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, இப்பொழுது என்னை அனுப்பினவரிடம் போகின்றேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்திலே மூழ்கியிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கின்றேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்களுடைய கருத்தும் தவறானது, ஏனெனில் இந்த உலகினுடைய தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். கேட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையிலே நாம் படிக்க பார்க்கின்ற நல்ல அற்புதமான ஒரு கருத்து, பிலிப்பு நகருக்கு சென்ற பவுலையும் சீலாவையும் தாக்குகின்றார்கள். அவருடைய மேலுடைகளையெல்லாம் கிழித்து தடியினால் அடித்து சிறையிலே தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு கட்டளையிட்டதோடு மட்டுமல்லாமல் உள் சிறையில் அவர்களை தள்ளி கால்களையெல்லாம் தொழு மரத்திலே உறுதியாய் மாட்டி வைக்கின்றார்கள். இத்தகைய ஒரு கொடுமையான ஒரு சூழலிலே பவுலும் சீலாவும் செய்கின்ற காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் அவர்கள் நள்ளிரவிலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு துயரமான சூழலிலே கடவுளை புகழ்ந்து போற்றுகின்ற ஒரு உணர்வு வருமா எழுமா என்கின்ற இந்த கேள்விக்கு நல்ல பதிலாக பவுலும் சீலாவும் அந்த நேரத்திலே, அதுவும் நள்ளிரவிலே, அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு செயலாற்றுகின்றார். எத்தகைய செயலாற்றலை செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடுமையான ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. சிறை குடத்தினுடைய அடித்தளமே அதிர்ந்து போனது. கதவுகள் அனைத்துமே திறந்தன. விலங்கு கட்டப்பட்ட அத்தனையும் கலண்டு விழுந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு! விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுள் உரிய நேரத்திலே செயலாற்றுவார் என்பது உண்மையானதுதான். கொடுமையான ஒரு சூழலிலே கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட பவுலும் சீலாவும் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே விடுதலையை பெற்றுக்கொள்கின்றார்கள். விடுதலையை பெற்றுக்கொள்கின்ற அந்த நேரத்திலே அவர் அழகாக லூக்கா பதிவு செய்கின்றார். அந்த மனிதர்களது காயங்களையெல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு அந்த சிறை காவலன் அவர்களை அழைத்து சென்று அவர்களையெல்லாம் அந்த காயங்களையெல்லாம் கழுவி சுத்திகரித்து தானும் தன் வீட்டாரும் அவர்கள் வழியாக திருமுழுக்கு பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை பதிவு செய்கின்றார். ஜபம் என்பது மிக அற்புதமான ஒரு சக்தி நிறைந்த ஒன்று என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. நம்முடைய ஜப வாழ்வு எத்தகைய விதத்திலே அமைந்திருக்கின்றது, என்ன சூழலிலும் எத்தகைய நிலைப்பாடு ஏற்பட்டாலும் என் ஜப வாழ்வை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்
என் ஆண்டவர் உரிய காலத்தில் மிக அழகாய் அற்புதமாய் அதிசயமாய் செயலாற்றுவார் என்கின்ற அந்த ஆழமான பற்றுறுதி நம்முடையதாய் மாற இந்த நாளிலே ஜெபிப்போம். இறை வேண்டலிலே கருத்தாய் இருப்போம். ஆமென்.